அண்ணா எப்படி இங்க ஆஸ்பத்திரியில? செல்லதரா நீக்கு கான்சியஸ் வந்துருச்சு. அண்ணையா டாக்டர்னு பிளவண்டி. ఈ రోజులు మీరు కోమా స్టేజ్లో ఉన్నారు, ఇప్పుడే స్పృహ వచ్చింది. ఇక మీదట మీరు భయపడాల్సిన అవసరమే లేదు. మీరు ఎన్ని చెప్తున్నారు నాకు పురిలే. మీరు కోమాలో ఉన్నారండి. ఇది ఎంత ఊరు? మీరెలా యారు? ఎన్ని పేసరింగ ఇది ఆంధ్ర. డాక్టర్ గారు మాట్లాడేది తెలుగు. అయ్యో నాకు ఏదూ పురిలేంగ. మీకు పురియర్ మాదిరి சொல்றా. జానియన్ ఒరాలు అసలు ఉంగ మాదిరియే ఇరుపా. జాని ఎన్ని మోసం పండిట్టు పోయిటా. నీగదా జాని నంచిటి ఉంగలే ఎంగ అన్న అడిచిటారు. నీంగ మైకం పొట్టి విళిందిటింగ. చచ్చిపోవాలి. ஜானி இல்ல, என் பேர் செல்லதுரை, என் பொன்னாடி பேர் பவித்ரா. ஊர்ல எல்லாரும் என்ன லூசு லூசுன்னுவாங்க. என்ன விடு, என்ன ஊருக்கு போகணும். நான் தக்கர் நடிச்சதுரா. நீ ஜானிவன் நாக்கு பாகா தெலுசுரா. நீ நா சேத்துல வச்சி அனவசரங்க சச்சிபோதாவனி அபத்தால ஆடுத்துனவு கது, பிச்சி வாழ்ல நடிச்துனவு கது. நின்னு அண்ணையா சப்பே, வாடி சப்பே அண்ணையா, வாடி சப்பே அண்ணையா, சப்பே. வாடி சரிபோவாலி, நா ஜீவிதாண்டி நாசனம் சேசாடு. வாடி வதலத்து, சப்பே அண்ணையா, சப்பே. హలో, నా సేలత్తులందు సత్య పేసరే. అమ్మా ఎవరన్నయ్యా? సేలం నుంచి నీ ఫ్రెండ్ సత్య అంటమ్మా. సొల్లడి. ఏ నా సత్య పేసరండి. ఊ వాడికే అడిచి అంద జాని పోలీసుల మాటికిటండి. ஆமாண்டி, கோபிச்செட்டி பாளையத்துல செல்லதுரைன்னு ஒரு மன வளர்ச்சி இல்லாத பணக்கார பையன் இருந்திருக்காண்டி. அவனை சென்னைக்கு ட்ரீட்மெண்ட்காக கூட்டிட்டு போன இடத்துல ஜானி அவனை கடத்தி கொலை பண்ண முயற்சி பண்ணிருப்பான். அவன் குடும்பத்துக்குள்ள போய் அவனை மாதிரியே நடிச்சு அவங்க சொத்தையெல்லாம் சுருட்ட பார்த்திருக்கான். இப்ப போலீஸ்ல வசமா மாட்டி சேலம் ஜெயில இருக்கான். இப்போ எப்படியோ ஆண்டவ அவனுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டான். பேப்பர் நியூஸ் பார்த்துட்டு தானே உனக்கு போன் பண்றேன். ஏண்டம்மா இத்தனோ ஜானி காதனையா? ஏண்டம்மா நீ செப்பேதே? அவனனையா జానీని పోలీసులు అరెస్ట్ చేశారట. మరి వీడు ఇతను జానీలాగే ఉన్న చెల్లదర అన్నయ్య. మనం తెలియకుండా కొట్టేశాం. உங்களை ஜானிய நினைச்சி எங்க அண்ணா தெரியாம அடிச்சிட்டாரு. சேலத்துல இருக்கிற என் ஃப்ரெண்டு சத்யா சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்க ஜானி இல்லே, ஜானி மாதிரி இருக்கிற செல்லதரான்னு தெரியும். உடனே உங்க உயிரை காப்பாத்துறதுக்காக தான் உங்களை ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு வந்தோம். அதனால உங்க உயிரை காப்பாத்த முடிஞ்சது. ஆனா நீங்க கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டீங்க. நீங்க நீங்க என்ன சொல்றீங்க? என்ன டாக்டர், எதுக்கு இந்த ஸ்பிருஹ தப்பாரு? பயப்படாதீங்க, ஏமீ லேதம்மா. கோமா ஸ்டேஜ்ல இருந்து ஸ்பிருஹல ராவடம் வரை இல்ல தெரிக்கிறது. కాసేపు రెస్ట్ తీసుకుంటే అన్ని సర్దుకుపోతాయి. చెడులోనూ ఓ మంచి ఉన్నట్టుగా మీరు కొట్టడం వల్ల ఇతను పూర్వపు స్థితికి వచ్చాడమ్మా. ఇతను అందరిలాగే మామూలు మనిషి అయ్యాడమ్మా. కొన్ని రోజులకే ఇతను పూర్తిగా కోలుకుంటాడు. మనం ఇదే ట్రీట్మెంట్ కంటిన్యూ చేద్దాం, ఓకే? నీ ఫ్రెండ్ సత్యతో మాట్లాడి అతని ఊరు, పేరు, అడ్రస్ మొత్తం తెలుసుకోమ్మా. అలాగే అన్నయ్య.
చెల్లదొరను వాళ్ళ అమ్మా నాన్నలకు అప్పజెప్పి వాళ్ళని క్షమించమని అడిగితేనే నాకు మనశ్శాంతిగా ఉంటుంది. అలాగే అలాగే எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சா? அப்ப எனக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா நான் எங்க வீட்டுக்கு தானே போகணும்? சரண்யாவுக்குள்ள நான் ஏன் இங்க வரணும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதை விட எங்களுக்கு தான் குழப்பமா இருக்குது. பூத்தி கட்ட வயல உனக்கெல்லாம் பைத்தியம் முடிச்சா சட்டையை கழிச்சு தெரிஞ்சிருவாளையாண்டா. அதை விட்டு இங்க வந்து ஏன்டா ஏன் உயிர் எடுக்கிற? அப்பா அவர் பாவம், அவர் என்ன பண்றாருன்னு அவருக்கே தெரியாதுப்பா. அவனுக்கு மட்டுமா தெரியாது, எவனுக்குமே தெரியாது. எங்கயோ போற மாதிரி அத்தா எம்மேல வந்து ஏறாத்தான மாதிரி நம்ம வீட்டு மாடிப்படியில ஏறி இறங்குறானே. என்ன மன்னிச்சிருங்களே, உங்களெல்லாம் விட்டா எனக்கு வேற யாரையுமே தெரியாது. அந்த கருமம் தான எங்க தலையெழுத்து. அப்பா அவரோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணங்கிறத மறந்துட்டு பேசாதீங்கப்பா. என்ன என்ன என்னாச்சு எனக்கு? அது வந்து உங்களுக்கு கரண்ட் ஷாக் அடிச்சதுல அதான் காரணம். நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். நீங்க தான் என்ன எப்படியாவது காப்பாத்தணும். கவலைப்படாதீங்க, நீங்க எங்கேயுமே போக வேண்டாம், இங்கே இருங்க. உங்களை குணமாக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னமோ பண்ணி தொலைங்க. திரும்ப பித்துக்குழி வேலை ஏதாவது பண்ண அடிச்சு மண்டையில உடைச்சு விடுவேன். நாய கட்டி போற சங்கிலி தான் உன்ன கட்டி போடணும்.
சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடல? இல்ல நீங்க சாப்பிடுங்க. இந்த மாதிரி எப்பவுமே நீ என்ன பார்த்துப்பியா? படுத்துக்கோங்க. நான் படுத்துக்கிறேன், நீ போ. பிரதாப்புக்கும் கல்யாணம் அப்படிதானே? அப்படியே தான் மாப்பிள்ள. உனக்கும் பெப்பப்ப, ஒப்பனுக்கும் பெப்பப்பங்கிற கதையை போச்சு பாரு. பார்க்கறேன் மாமா, நானும் பார்க்கறேன் இந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு. வேற எப்படி நடக்கும்? பிபி ஊதி மேல கொட்டி தாலி கட்டி தான் நடக்கும். ஆமா, நான் பேசுறது உனக்கு விளையாட்டா இருக்கா? என்ன மாப்பிள்ள, வெட்டி வைத்திருச்சல் நாயம் பேசிட்டு. ஊரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவன் வானம் ஏறி வைகுண்டம் போறேங்கிற கதையா பேசிட்டு இருக்கிற? நீ அடிச்ச ஒரே அடி நெத்தி அடியா இருக்கணும் மாப்பிள்ள. என்னடி போக்கு காட்டுற? டேய் புடிக்கடா அவளை. நில, எங்கடி ஓடுற? இதுக்கு மேல உனக்கு கருணை காட்ட போறதில்ல.